டிஃபினைட் இன்டகிரேஷன் கன்வியூ பண்ணிக்கலாம். டிஃபினைட் இன்டகிரேஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்இக்வாலிட்டி கான்செப்ட்ல ப்ராப்பர்ட்டி ஃபோர் பார்க்க போறோம்ப்பா. ப்ராப்பர்ட்டி ஃபோர்ன்றது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு இப்போ இஃப் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் அண்டு ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஆர் இன்டகிரபிள் ஆர் இன்டகிரபிள் இன்டகிரபிள் ஆன் தி இன்டர்வல் ஆன் தி இன்டர்வல் ஏ கமா பி. அதாவது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸும் ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸும் ஏ கமா பியில வந்து இன்டகிரபிள் இன்டகிரபிளாக இருக்கு. தென் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கொடுக்குற இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா பாருங்க, மோட் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் நல்லா பாருங்க, மோட் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் திஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது மொத்தமாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குப்பா. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ஞாபகம் வச்சுங்க நீங்கள். அதாவது இந்த இன்இக்வாலிட்டி பாருங்கள், இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா மோட் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎஃப் ஜிஎஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டகிரல் ஆஃப் ஏ டு பி எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு. இது ரெண்டு இன்டகிரலில் போட்டுக்கலாம், இங்கே ஒரு இன்டகிரல் போட்டுக்கோங்க ஏ டு பி. ஓகேங்களா, அதாவது இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இது ஒன்று, அடுத்து இன்டகிரல் ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரல் ஏ டு பி அப்படின்னு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ புரிஞ்சுங்களா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான். இந்த ப்ரூவ் பாருங்கள், இந்த எந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரல் ஏ டு பி ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது மொத்தத்தையுமே ஸ்கொயர் ரூட் வரும். இதுதான் நம்ம ப்ரூஃப் எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கொடுத்துடலாம், ப்ரூஃப் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் கொடுக்கலாம் பாருங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லேம்டா ஜி ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து இது ஸ்கொயர் தானே, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்கொயர் டேர்ம் தானப்பா. இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வருமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வருமா? இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும் ஃபார் எனி ரியல் நம்பர். லேம்டா வந்து ரியல் நம்பர்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்போ இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனு இருந்துச்சுன்னா அப்போ இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லேம்டா ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வருமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வருமா சொல்லுங்க. இந்த வேல்யூ அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் நம்ம இன்டகிரேட் பண்ண என்ன போகிறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரும் கரெக்டுங்களா. சரி, இப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தானே இருக்கு, அப்போ வந்து இந்த இது ஸ்கொயர் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்திருக்கும், இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும் கரெக்டுங்களா. சரி, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தானே, பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் கிராஃப் எடுக்கும்போது ஏரியான்ற கிராஃப் பாசிட்டிவ் கரவில் தான் வரும். ஸோ தட் இது வந்து கிரேட்டர் தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தான் இருந்துக்கணும். சரி, இப்போ அது எனக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறது ஏ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படி போட்டுக்கலாம் பாருங்கள். அப்போ இன்டகிரல் ஏ டு பி இதை வந்து எழுதும்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், லேம்டா ஸ்கொயர் ஜி ஜி ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டுங்களா, ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஓகேவா. சரி, அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா, அடுத்து மைனஸ் டுவைஸ் தி லாம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை இப்போ நான் எழுதுற மாதிரி எழுதலாமா பாருங்க, அதாவது மொத்தத்துக்கும் என்ன வந்திருக்கும் டிஎக்ஸ்னு ஒன்று வந்துடும், இங்கே ஒரு டிஎக்ஸ்னு போட்டுக்கணும் கரெக்டுங்களா. ஏன்னா இன்டகிரல்னா மொத்தத்துக்கு ஒரு டிஎக்ஸ்னு வரும்போது ஸோ இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, லாம்டா ஸ்கொயர் இன்டகிரல் ஏ டு பி ஜி ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா ப்ளஸ்
sorry plus minus 2 lambda போடுறோம் இங்க இது எழுதிக்கலாம் பாருங்க minus 2 lambda னு எடுத்துக்கலாம் இப்போ இது minus 2 lambda integral f of x whole square into dx dx இருக்கும் கரெக்ட்டுங்களா சரி இங்க ஒரு dx இருக்கும் அடுத்து plus integral f of x whole square dx இங்க வந்து g of x ஒன்னு இருக்குல்லப்பா அப்ப இந்த g of x இந்த 2 lambda க்கு அந்த g of x னு போடுறோம் அப்ப இங்க g of x னு போடுறோம் இங்க whole square இருக்காது கரெக்ட்டா எழுதிக்கலாம் பாருங்க அதாவது வந்து அதாவது இது எழுதிட்டு ஃபர்ஸ்ட் lambda square into g of x whole square dx அடுத்து இந்த டம் எழுதிக்கிறோம் minus 2 lambda integral f of x g of x dx னு போட்டா அடுத்து இது எழுதிக்கிறேன் integral f of x whole square போட்டு dx போடுறேன் எல்லாமே integral a to b தான் இருக்கு ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க எழுதிருக்கோம் இல்லையா ஃபங்ஷன் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடையாதுப்பா இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வருமா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வராதா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் lambda square கரெக்ட்டா ஏனா lambda square இந்த சம் கான்ஸ்டன்ட் மைனஸ் 2 lambda into சம் கான்ஸ்டன்ட் பிளஸ் கான்ஸ்டன்ட் அப்படினு இருக்கு அப்படினா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன lambda அப்படினு வந்திருக்கு சரி இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து greater than or equal to 0 தான இருக்கு அப்படினா இந்த ஃபங்ஷனுக்கு டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இந்த ஃபங்ஷன் டிஸ்கிரிமினன்ட் எப்படி பார்க்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 னா ரூட்ஸ் வரும் கிரேட்டர் தென் 0 னா டிஸ்கிரிமினன்ட் வராது அதனால வந்து ஈக்குவல் டு 0 இருந்தா டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0 இருக்கலாம் அதே மாதிரி டிஸ்கிரிமினன்ட் வந்து இல்லாம கூட இருக்கலாம் அப்படினா டிஸ்கிரிமினன்ட் எப்படி வரணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரணும் அதாவது டிஸ்கிரிமினன்ட் என்னது b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படி நமக்கு தெரியும் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரணும் அப்போ இங்க b என்றது என்ன பாத்தீங்கன்னா lambda உடைய கோஎஃபிஷியன்ட் அப்ப minus 2 integral f of x g of x dx இருக்கு இதுதான் வந்து b அப்ப b ஸ்கொயர் எழுதுங்க 2 ஸ்கொயர் வந்து 4 வந்துரும் அப்ப 4 னு போட்டு integral a to b கரெக்ட்டா integral a to b f of x g of x into dx இது மொத்தத்துக்கு whole ஸ்கொயர் போடுறோம் கரெக்ட்டா minus 4ac 4 into a வந்து என்னப்பா integral a to b g of x square கரெக்ட்டா g of x whole square பாருங்க g of x whole square கரெக்ட்டா அப்ப இன்டகிரல் a to b g of x whole square dx கரெக்ட்டுங்களா இன்டு c c வந்து இதுதான பா c அப்ப என்ன பண்ணலாம் இன்டகிரல் a to b f of x whole square into dx அப்படினு போட்டுக்கலாம் இது வந்து less than or equal to 0 இது என்ன பாலிங்கனா less than or equal to 0 னு எழுதிக்கலாம் இது வரைக்கும் புரிஞ்சீங்களா சரி இப்போ இந்த 4 வந்து இந்த இங்க இந்த 4 இந்த 4 ஒரு ரைட் சைடு காமிச்சிருக்கு 0 ஆயிரும் எடுத்து அடுத்து வந்து இந்த டம் நெகட்டிவ் டம் ரைட் சைடு காமிச்சிருக்கு பாசிட்டிவ் ஆயிரும் அப்ப பாருங்க இன்டகிரல் a to b f(x) g(x) அப்படி தான பாருங்க இது dx னு போட்டு இது whole square னு எடுத்துக்கிட்டீங்கனா இந்த டம் அந்த பக்கம் போயிருச்சு என்ன ஆகும் less than or equal to இன்டகிரல் a to b f(x) whole square கரெக்ட்டா f(x) whole square g(x) whole square இன்டு dx வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துறலாமா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ என்ன ஆகுது பாருங்க இன்டகிரல் a to b f(x) g(x) dx this is less than or equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஸ்கொயர் ரூட் எடுக்கும் அப்போ என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு இன்டகிரல் a to b f(x) whole square f square of x என்றது ஒண்ணுதான் கரெக்ட் தானப்பா அப்போ f square of x into இங்க dx போடணும் இல்லையா dx னு போட்டுட்டு இன்டகிரல் g square of x into dx அப்படினு நம்ம எழுதிக்கலாம் புரிஞ்சீங்களா சோ இதுதான் அந்த இன்இக்வாலிட்டில 4th ப்ராப்பர்ட்டி சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அதாவது இங்க f(x) g(x) dx இருக்குன்னா இங்க f2(x) இந்த ஃபங்ஷனை இங்க ஸ்கொயர் பண்ணிக்கங்க இந்த ஃபங்ஷனை இங்க ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு மொத்தத்துக்கு ஒரு ரூட் போட்டுருங்க இல்ல இப்படி இருக்குறத ரைட் ஹேண்ட் சைடு இருக்குறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரணும்னா இங்க இருக்குற ஃபங்ஷனுக்கு ரூட் எடுத்து இங்க எழுதிக்கணும் இங்க இருக்குற ஃபங்ஷனுக்கு இது ரூட் எடுத்து இங்க எழுதிக்கணும் புரியுதுங்களா எடுத்துட்டு இந்த ரூட் போட கூடாது அதான் லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு எழுதலாம் இல்லனா ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு எழுதலாம் லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு எழுதுனா அந்த f(x) ம் g(x) ம் ஸ்கொயர் பண்ணி இன்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுறணும் மொத்தத்துக்கு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வரணும்னா இன்டகிரல் இந்த ஸ்கொயர் ரூட்ல இன்டகிரல் இருக்கு இல்லையா இந்த f(x) ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபங்ஷனுக்கு ரூட் எடுத்து எழுதிக்கிங்க அடுத்து இந்த g(x) ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதுக்கு ரூட் எடுத்து இங்க எழுதிக்கிங்க இந்த ஸ்கொயர் ரூட் போட தேவையில்லை அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டகிரல் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப்
square root of 1 plus x into 1 plus x cube, x cube, x மட்டும் cube, into dx, into dx. Find its least, greatest value. Find this integral's greatest value. Greatest value கண்டுபிடிப்போம். அதாவது இந்த இன்டெகிரல் இருக்கு இல்லையா, இந்த இன்டெகிரலுடைய கிரேட்டஸ்ட் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 15/8, செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15/8, தேர்ட் ஆப்ஷன் வந்து ரூட் ஆஃப் 8/15, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 8/15, ஃபிஃப்த் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x இன்ட்டு 1 + x1 dx இருக்கு. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், இதனுடைய கிரேட்டஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த ரூல் தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த f(x) ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும், அடுத்து g(x) ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு அடுத்து ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சோம் அப்படின்னு எழுதணும்னா, அப்படின்னா இன்டகிரல் 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்ன பண்ணாது 1 + x, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்ட் பி, நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு கொடுக்கணும், 1 + x கியூப் அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த டிஎக்ஸ்னு போட்டுட்டோம்னா இது நமக்கு என்ன தெரியும், இப்போ பார்த்த ப்ராப்பர்ட்டியில அதாவது எப்படி எழுதிக்கலாம், அதாவது இன்டெகிரல் f(x) g(x) இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் போட்டு இன்டெகிரல் 0 to 1 f(x) ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்படி தானே போட்டுக்கணும், f(x) ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா இது ரூட் இருக்கு இல்லையா, ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், அப்போ 1 + x வந்துடும் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துடுது. அடுத்து இன்டெகிரல் g(x) ஹோல் ஸ்கொயர், g(x) வந்து 1 + x³ ஸ்கொயர் ரூட் இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணிடுறதுனால என்ன போகுது 1 + x³ அப்படின்னு வந்துட்டு இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்துட்டு இது மொத்தத்துக்குமே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். இன்டர்வல் வந்து 0 to 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. 1 + x இன்டெகிரேட் பண்ணணும், x + x²/2 லிமிட் வந்து நம்ம 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணுங்க, இங்க இன்டெகிரேட் பண்ண என்ன வந்துருக்கு பாருங்க, இங்கே 1 + x³ தானே, அதை இன்டெகிரேட் பண்ணா x + x⁴/4 கிடைக்குது, லிமிட் வந்து 0 to 1 வந்திருக்கு, மொத்தத்துக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்படி தானே பாச்சு. இப்போ வந்து லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா எப்படி இருந்தாலும் 0 தான் வரப்போகுது, அதனால விட்டுக்கலாம். அப்பர் லிமிட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தானே இப்படி வந்திருக்கு. ஸோ இங்கே அப்பர் லிமிட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா 1 + 1/2 கரெக்டுங்களா, இங்கே என்ன போகுது 1 + 1/4 வருது, 1 + 1/4 வந்துருது. ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு, சரிப்பா. இப்போ இந்த 1 + 1/2 என்ன போகும், 3/2 கரெக்டுங்களா, இங்க வந்து 1 + 1/4 என்ன வரும் சொல்லப்போ 5/4 வருது கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து நல்லா கவனிங்க, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு, இந்த 3 × 5 வந்து 15 15/8 வந்துருக்கு சரிங்களா, ஸ்கொயர் ரூட். இப்போ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் தானே, அப்போ நம்ம கிரேட்டஸ்ட் வேல்யூனா ஈக்குவல் கண்டிஷன் போட்டால் தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ 15/8 அப்படின்னு வந்திருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. அப்போ எந்த ஆப்ஷன் இப்போ கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரூவ் தட், அதாவது ப்ரூவ் தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டெகிரல் 1 to 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + x² அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா. இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4√3 இருக்கணும், அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதாவது இன்டெகிரல் 1 to 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + x² டிஎக்ஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4√3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரணும் சரிங்களா. சரி இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து நமக்கு 1 to 3 கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா, எக்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்க இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரது ட்ரை பண்ண பாருங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிருக்கு, இது ஸ்கொயர் பண்ண என்ன வரும், x² கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 < 3 அப்படிங்கிறது இங்க இருக்கிற மாதிரியே கொண்டு வரணும். சார் இங்க ஸ்கொயர் பண்ண 9 வரும்ப்பா, அப்ப இங்க 9 போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை 3 ஆட் பண்ணுங்க, 3 ஆட் பண்ணீங்கன்னா வரும் பாருங்க, 3 + 1 = 4 வருதா, லெஸ்ஸர் தன் ஈக்குவல் டு 3 + x² லெஸ்ஸர் தன் ஈக்குவல் டு 9 + 3 என்ன போகிறது, 9 + 3 என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு, 9 + 3 = 12 வருது கரெக்டா. சரி இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஏன்னா ரூட் ஆஃப் 3 + x² தினம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும், இங்கே 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 வருது, இங்கே ரூட் ஆஃப் 3 + x² வந்துருச்சு. இப்போ இந்த 12 ரூட் எடுத்தா என்ன போகிறோம், 12 ரூட் எடுத்தா என்ன வருது, 2√3 வந்துருது, 2√3 இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துருச்சு.
இப்போ நாம என்ன பண்ணனும், இன்டகிரேட் பண்ணிரலாம். ஏனா போத் சைடு இன்டகிரேட் தான பண்ணனும். சோ அப்ப போத் சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. அப்ப இன்டகிரல் அப்படி தான பண்ணனும், இன்டகிரல் 2 dx less than or equal to இன்டகிரல் √3 x2 dx less than or equal to இன்டகிரல் 2 √2 என்ன பண்ணுப்ப dx அப்படினு போடுங்க. லிமிட் எங்க இருந்து எங்க பண்ணனும், 1 2 3 னு எடுத்துக்கோங்க. 1 2 3 னு எடுத்துங்க. புரிஞ்சீங்களா? சரி, கவனிங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வரதா பாருங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணா இன்டகிரல் 2 dx என்ன வரும், 2 x லிமிட் சப்ஸ்டிட்யூட்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 3 மைனஸ் 1 கரெக்ட்டா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் இது என்ன வந்திருக்கு அப்படி எழுதிக்கிங்க 1 2 3 என்ன அத தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 plus x square dx னு போட்டாச்சு கரெக்ட்டா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 ரூட் 2 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், 2 ரூட் 2 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, 2 ரூட் 2 அந்த dx இன்டகிரேட் பண்ணா x வருது, லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போனா 3 மைனஸ் 1 கரெக்ட்டுங்களாப்பா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம், 3 1 எவ்வளவு 2 2 2 4 சோ 4 less than or equal to integral 1 to 3 square root of 3 plus x square dx less than or equal to இது 3 minus 1 2 தான வருது 2 into 2 4 4 root 2 அப்ப n ஸ்க்ரூட் அப்படி நமக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிரலாமா? ஓகே பா, நெக்ஸ்ட் சம் போயிரலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, சம் நம்பர் 3. If i1 அதாவது ஃபர்ஸ்ட் இன்டகிரல் i1 is equal to integral 0 to 1 2 x square dx and i2 second integral that is equal to integral 0 to 1 2 2 power x cube 2 power x cube. So first one is 2 power x square nu kuduttaanga inga 2 power x square irukke dx nu irukke inga vandu i2 vandu 2 power x cube dx nu kuduttaanga adutha i3 vandu third integral i3 is equal to integral 1 to 2 இது 1 to 2 கொடுத்து 2 power x square dx னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் i4 fourth integral that is equal to integral 1 to 2 2 power x cube x cube கொடுத்து dx னு கொடுத்திருக்காங்க. Then which of the following is true னு சொல்லிருக்காங்க. Then which of the following is true அப்படினா first option வந்து i1 greater than i2, செகண்ட் ஆப்ஷன் ஐ டூ கிரேட்டர் தென் ஐ ஒன், தேர்ட் ஆப்ஷன் வந்து ஐ த்ரீ கிரேட்டர் தென் ஐ ஃபோர். சீக்கிரம் சால்வ் பண்ணி சொல்லணும் நீங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஐ த்ரீ லெஸ் தென் ஐ ஃபோர் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர் இன்டகிரல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர் இன்டகிரலில் ஃபோர் இன்டகிரல் சால்வ் பண்ணீங்கன்னா எந்த ஆப்ஷன் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் சரிங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணிடலாங்களா? சரி சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஐ ஒன் ஐ டூ எப்படி இருக்குன்னா, ஐ ஒன் ஐ டூ வந்து x வந்து 0 to 1 இருக்கு. x வந்து எப்படி பார்க்க 0 to 1 இருக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப x வந்து greater than 0 less than 1 அப்படி இருந்துச்சுனா அப்ப x ஸ்கொயர் எப்படி வரும் சொல்லுப்பா? x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயருக்கு x கியூபுக்கு என்ன வரும் சொல்லுங்க? x ஸ்கொயர் x கியூப் எப்படி வரும் இன்டகிரல்ல? x வந்து 0 to 1 இருந்துச்சுனா x ஸ்கொயர் x கியூப் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதாவது இப்ப 0.1 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.01 வரும், 0. ஒன்னை க்யூப் பண்ணோம்னா 0.001 வந்துடும் இல்லையா? அப்படின்னா வந்து எக்ஸ் பவர் கூட்டிகிட்டே போனால் அந்த வேல்யூ குறைவா கூடுமா? குறையும். அப்படின்னா எக்ஸ் கியூப் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும், புரியுதுங்களா? அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எக்ஸ் கியூப், ஏன்னா எக்ஸ் வந்து 0 டு 1 எடுத்ததுனால எக்ஸ் எக்ஸாம்பிள் 0.1 எடுத்துருக்கோம், 0.1 ஸ்கொயர் வந்து 0.01 வந்துருக்கும், 0.1 கியூப் வந்து 0.001 வந்துருக்கும். அதனால எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எக்ஸ் கியூப் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் எக்ஸ் கியூப் தானே இருக்கு, அப்படின்னா 2 பவர் எக்ஸ் ஸ்கொயர் 2 பவர் எக்ஸ் கியூப் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா எது அதிகமா இருக்கும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் தானே அதிகமா இருக்கும், அப்போ 2 பவர் அதிகமா இருக்கிற நம்பர் தான் கிரேட்டரா இருக்கும். ஸோ இது கிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 2 பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் 0 டு 1 கிரேட்டர் தென் 0 டு 1 2 பவர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் அப்படின்னு வந்தது கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் இன்டகிரல் ஐ ஒன் கரெக்டுங்களாப்பா? இதுதான் வந்து செகண்ட் இன்டகிரல், இது ஐ டூ. ஸோ ஐ ஒன் கிரேட்டர் தென் ஐ டூ, அப்போ ஐ ஒன் கிரேட்டர் தென் ஐ டூன்னு இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. இன்னும் எதனா ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து ஐ த்ரீயும் ஐ ஃபோரும் இருக்கு இல்லையா? இந்த ஐ த்ரீ ஐ ஃபோர் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வந்து 1 டு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட்ஸ் 1 டு 2 கொடுத்ததுனால அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 2 போட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் கியூபும் பார்த்தா எப்படி போறோம், எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எக்ஸ் கியூப் வருமா
இல்ல எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ் கியூப் வருமா? கிரேட்டர் தென் ஒன் தானே? அப்ப கிரேட்டர் தென் ஒன் ஸ்கொயர் பண்ணும்போது அதிக பவர் கூட கூட கூட்டிகிட்டே இருக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ் கியூப் தான் வரணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ் கியூப் அப்படி எடுத்தோம்னா அப்போ டூ பவர் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் டூ பவர் எக்ஸ் கியூப் அப்படின்னு வருது, கரெக்டுங்களா? இப்ப இது ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுங்க, டிஎக்ஸ் லெஸ் தென் டூ பவர் அப்படி லெஸ் தென் அப்படி போட்டு டூ பவர் எக்ஸ் கியூப் போட்டு லிமிட் வந்து ஒன் டு டூன்னு போட்டுடுறீங்க. அப்படி தானே டிஎக்ஸ் எப்படி போட்டீங்கன்னா இதுதான் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஐ த்ரீ தேர்ட் இன்டகிரல், இதுதான் என்ன சொல்லுங்க ஐ ஃபோர் ஃபோர்த் இன்டகிரல். ஸோ ஐ த்ரீ லெஸ் தென் ஐ ஃபோர் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷனும் கரெக்டாக வருது. ஸோ எத்தனை ஆப்ஷன் கரெக்டாக வருது? ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகேப்பா நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்க. Next sum. Prove that integral 0 to 1 dx divided by square root of 4 minus x square minus x cube is less than 5 by 4 root 2 greater than 5 by 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டெகிரல் ஜீரோ டு ஒன் டிஎக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இருக்கு, இது வந்து கிரேட்டர் தென் ஃபைவ் பை சிக்ஸ் வரணும், லெஸ் தென் ஃபைவ் பை ஃபோர் ரூட் டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. சரி பண்ணிடலாங்களா? இதை ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த ஜீரோ டு ஒன்னு தானேப்பா இருக்கு. அப்போ ஜீரோ டு ஒன்னு எடுத்தோம்னா இது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ லெஸ் தென் ஒன்னு இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ லெஸ் தென் ஒன்னுனா அப்போ கண்டிப்பா என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் தானே கிரேட்டர் தென் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதனால எக்ஸ் கியூப் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூப் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா? சரி இப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கவனிங்க, இப்போ இது ரெண்டு பக்கமே நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்ல வந்து இது எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் வந்து லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் இது கிரேட்டர் தென் ஜீரோ தான் இருக்கும், ஏன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர் தானே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூ லெஸ் தென் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வந்துருச்சு. இது எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஜீரோ டு ஒன்னு இவங்க லிமிட் கொடுத்துட்டாங்க, அப்போ எக்ஸ் ஜீரோ டு ஒன்னுனா எக்ஸ் கியூப் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஆனால் கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும். அடுத்து இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரியே கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? சரிப்பா இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்க மைனஸ்ல நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன் இந்த ஈக்குவேஷன், ஏன்னா இங்க மைனஸ் டினாமினேட்டர் எப்படி இருக்கும் அப்படியே ஒன்று வரும். மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் வந்து மாறுமா மாறாதா? மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும். அப்போ இன்இக்வாலிட்டி சைன் மாறுன்றதுனால இப்படி எழுதிக்கிறேன் நான், இது எழுதுறது கரெக்டாக தப்ப பாருங்க. டூ மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன், மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூ லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது கரெக்டாக தப்பா இந்த மாதிரி எழுதுறது, அதாவது மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் மாறும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா, ஃபோர் ஆட் பண்ணிடுறேன். அப்போ ஃபோர் ஆட் பண்ண வருது ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் லெஸ் தென் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கேன், ஏன்னா இந்த இன்டகிரேஷன் இருக்கிற மாதிரி கொண்டு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்குப்பா. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் லெஸ் தென் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒன் பை தானே இருக்கணும், அதனால வந்து இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி சைன் மாறுமா மாறாதா சொல்லுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இன்இக்வாலிட்டி சைன் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இன்இக்வாலிட்டி சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி சைன்ஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்து அப்போ ஒன் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் லெஸ் தென் ஒன் பை ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் லெஸ் தென் என்ன பண்ணலாம் ஒன் பை ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்இக்வாலிட்டி சைனை மாத்திட்டேன் சரிங்களா? இங்கே இங்கே வர வேண்டிய இன்இக்வாலிட்டி சைன் இப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? சரி இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணிடலாமா? இன்டகிரேட் பண்ணால் டிஎக்ஸ் போட்டுங்க, அப்போ டிஎக்ஸ்ன்னு போட்டுங்க அப்படின்னு போட்டாச்சு. லிமிட் எங்கே இருந்து இங்கே ஜீரோ டு ஒன், அப்போ ஜீரோ டு ஒன் வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் பாருங்க, ஒன் பை டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பார்ப்போம்னா ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, கரெக்டா? அப்போ இது ஃபோர் டூ ஸ்கொயர் போட்டோம்னா அப்போ சைன் இன்வர்ஸ்
x by a அப்ப x by 2 அப்படி நாம கொடுக்கலாமா போட்டுட்டு இங்க லிமிட் வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க லிமிட் வந்து 0 to 1 இதுதான் நம்ம இன்டெக்ரல் i னு வெச்சுக்கிங்க சும்மா இந்த இன்டெக்ரல் i எடுத்துட்டா less than இந்த i னு அப்படியே போடுறோம் ஏனா இதனுடைய வேல்யூ என்ன less than 5 by 6 greater than 5 by 6 less than 5 by 4 ரூட் ப்ரூவ் பண்ணா அதுக்காக அப்படி எடுத்துறோம் இப்படி போட்டு இங்க வந்து இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து 2 இருக்கு இல்லையா ஓகே புரியுதா பாரு சோ அதனால இது எப்படி எழுதணும் நம்ம வந்து இந்த வந்து 2x ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டீங்கன்னா இங்க என்ன 2 வெளிய எடுத்துக்கேன் இந்த 4 2 இருக்கு 2 வெளிய எடுத்துட்டா 1 by ரூட் வந்துரும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும் அப்ப இந்த 4 இந்த 2 எடுத்துட்டு எப்படி எழுதுறோம் பாருங்க இங்க 2 minus x ஸ்கொயர் போட்டு இங்க 1 by ரூட் னு போட்டுக்கலாம் இல்ல வெளியில 1 by ரூட் னு போட்டுக்கலாம் சோ அப்படி இருந்தா இந்த 1 by ரூட் அப்படியே வந்துரும் இப்போ இது என்ன ஆகும் இங்க வந்து என்ன வந்துருக்குது இங்க √2 னு போட்டுக்கலாமா √2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்ல 2 வந்து √2 ஸ்கொயர் போட்டா அப்ப a ஸ்கொயர் - a ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் - x ஸ்கொயர் னா sin இன்வர்ஸ் என்ன பார்ப்போம்னா x / a x / √a அப்படினு வந்துருச்சு சோ இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணனும்னா லிமிட் 0 to 1 சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்க 1 னு சப்ஸ்டிட் பண்ணீங்கனா sin இன்வர்ஸ் 1/2 அதாவது sin இன்வர்ஸ் 1/2 எந்த sin இன்வர்ஸ்ன்றது ஆங்கிள் தானே sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எந்த ஆங்கிள் பா 30 டிகிரி 30 டிகிரின்றது எவ்வளவு 5/6 சோ 5/6 அப்படினு போட்டுட்டு லெஸ் தென் இது i னு போட்டுறலாம் ஓகேங்களா இங்க 1/√2 னு போட்டுக்கலாம் கரெக்ட்டா 1/√2 போட்டு இங்க sin இன்வர்ஸ் என்ன பா வந்திருக்கு x √a √a னா a பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணோம் என்ன நமக்கு தான் தெரியும் இல்லையா 2 னு தெரியும் அப்ப a பிளேஸ்ல 2 னு போட்டுக்கலாம் சரி √2 x / a வந்து √2 அப்படின்றது நமக்கு புரிஞ்சிச்சு சரியா சரி இப்போ இங்க 1 என்ன இங்க லோயர் லிமிட் 0 போட்டீங்கன்னா sin இன்வர்ஸ் 0 0 அதனால விட்டுட்டு இங்க லோயர் லிமிட் 0 போட்டா 0 ஆயிருது இப்போ அப்பர் லிமிட் மட்டும் போடுங்க sin இன்வர்ஸ் 1/√2 அப்ப sin இன்வர்ஸ் 1/√2 ஃபார் வாட் sin இன்வர்ஸ்ன்றது ஆங்கிள் தானே ஃபார் வாட் ஆங்கிள் sin இன்வர்ஸ் வந்து 1/√2 வரும்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி 45 டிகிரி எவ்வளவு 5/4 சோ இது 5/4 எழுதிறோம் சோ அதனால இந்த இன்டகிரல் பாத்தீங்கன்னா i வந்து greater than 5/6 னு வந்திருக்கு less than pi இது 4/√2 அப்படினு வந்திருக்கு கரெக்ட்டா இங்க √2 தான பாருக்கு ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படினு வந்திருக்கு பாருங்க ஆன்சர் புரிஞ்சீங்களா